அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவர்களே, பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் மூன்றாவது பாடமான இயற்கணித பாடத்தில் அணிகள் என்ற தலைப்பில் பயிற்சி 3.18 நாலாவது கணக்கை இப்போது பார்க்க இருக்கிறோம். ஏ அணி கொடுத்துருக்காங்க 0, 4, 9, 8, 3, 7. பி அணி கொடுத்துருக்காங்க 7, 3, 8, 1, 4. எனில் பின் வருவனவற்றை காண்க அப்படின்ட்டுருக்காங்க. இது ரெண்டு அணியை கூட்டணும்னா வரிசைகள் ஒன்றா இருக்கணும். வரிசை ஒன்றா தான் இருக்குது. இதனுடைய வரிசை ரெண்டு கிடைமட்ட வரிசை இருக்குது, செங்குத்து வரிசை 3 இருக்குது. அப்போது 2×3, அது மாதிரி இதுக்கும் 2×3 தான் வரிசை. வரிசை ஒன்றா இருக்கிறதுனால இதை கண்டுபிடிக்கலாம். இந்த பி மைனஸ் 5A ரெண்டாம் கணக்கு 3A-9B கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட். இப்போ ஒன்றாம் கணக்கு பார்ப்போம். ஒன்றாம் கணக்கு எப்படி இருக்குது? பி மைனஸ் 5A அப்படின்ட்டு. இப்போ இந்த கணக்கு செய்யலாமா? முதல்ல பி அணியை அப்படி எழுதுங்க. பி அணி அப்படி எழுதலாமா? பி அணி என்ன இருக்கு? 7, 3, 8, 1, 4, 9 மைனஸ் 5 இருக்கு. அடுத்து ஏ அணி, 5A அணியை சொல்லுங்க. 0, 4, 9, 8, 3, 7. அடுத்த ஸ்டெப்பில் இந்த பி அணி அப்படி எழுதுங்க. ஏ அணியை 5 பிரிச்சுங்க. சரியா? 7, 3, 8. அப்புறம் 1, 4, 9. பி அணி அப்படி எழுதியாச்சா? மைனஸ் 5 பிரிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பிளஸ் ஆயிடும். இந்த மைனஸ் 5 பிரிக்கிறோம்ப்பா. அப்போ அந்த மைனஸ் எங்கே போனால் அங்கே பிளஸ் ஆயிடும். அப்போ மைனஸ் 5 இந்த 0, 0. மைனஸ் 5 இந்த 4, மைனஸ் 20. அடுத்தது 5 மைனஸ் 5×9, மைனஸ் 45, 45. மைனஸ் 5×8, மைனஸ் 5×8, 40. மைனஸ் 40. மைனஸ் 5×3, 53, 15. மைனஸ் 15. மைனஸ் 5×7, 5×7 பெருக்கணும், 5×7, 35. மைனஸ் 35. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 7 0 கூட்டணும். அப்போ 0. 3 20 கழிக்கணும். அப்போ 20 கழிங்க, மைனஸ் 17. 20×3 போனால் 17, 20 அடையாளம் மைனஸ். 45 8 கழிக்கணும். அப்போ 37, மைனஸ் 37. 1 - 40 கழிக்கணும். அப்போ 40 கழிக்க முடியாது. 40 கழிச்சா மைனஸ் 39. 4 - 15 கழிக்க முடியாது. 15 - 4 கழிக்கலாம், ஏன்னா அடையாளம் மைனஸ். அப்போ மைனஸ் 11. 9 - 35 கழிக்க முடியாது. 35 - 9 கழிக்கலாம். அப்போ 26, மைனஸ் 26. இதுதான் இந்த பி மைனஸ் 5A விடு. அப்போ என்ன செய்யணும்? நல்லா கவனிச்சிடுங்க. பி எழுதிக்கிறோம், ஏ எழுதிக்கிறோம், ஏ 5 பிறக்கிறோம். 5 - 5×1 அது குறி மாறிடும். அப்போ அது ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒத்த உறுப்புகளை கழிக்கணும். மைனஸாக இருந்தால் கழிக்கணும், பிளஸாக இருந்தால் கூட்டணும். அப்படி கூட்டினா பி மைனஸ் 5 விட கிடைக்கும். சரியா? அடுத்த கணக்கு ரெண்டாம் கணக்கு. ரெண்டாம் கணக்கு இங்கிருந்தாங்க. முதல்ல 3. ஏ 0, 4, 9, 8, 3, 7. அடுத்து மைனஸ் 9×2. பி 7, 3, 8, 1, 4, 9. மூணு குண்டி பிறக்கணும், என்ன ஆகும்? மூணு குண்டி அந்த அணியை ஃபுல்லாக பிறக்கணும். எல்லா உறுப்புகளையும் பிறக்கணும். 3 - 0, 0. 3 - 4 - 12. 3 - 5 - 27. அடுத்து 3 - 24. 3 - 9 - 7 - 21. இந்த மைனஸ் 9 கொண்டு பிரிக்கங்க. அப்போ இந்த இடத்துல பிளஸ் ஆயிடும். 9 - 7 = 63. மைனஸ் 63. 9 - 3 = 27. மைனஸ் 27. 9 - 8 = 72. மைனஸ் 70. சரி, அதை எங்கே நினைக்கிறோமா?
ஆயிரம்ப்பா, 97.63 இது பிளஸ் ஆகிருக்கு, அந்த மைனஸ் 9 அப்படியே போயிருக்கு, -63, அடுத்தது -27, அடுத்து 9 கொண்டு 8 பார்த்தினா -72, அடுத்து -9, -36, 9 வச்சு அங்கே உள்ள எல்லா உறுப்பையும் பிரிக்கணும், 4 பிரிக்கிறது 9, -81, 99, 81. இப்போ ஜீரோ இந்த ரெண்டையும் கூட்டணும், 63 ஜீரோவையும் கூட்டினா -63, 27 12 கழிக்கணும், 28 12 கழிச்சா 15, என்ன 15 -15, அடுத்து 72 27, 72 24 கழிக்கணும், 12 கடை வாங்குங்க, 12 இங்க 6, 12 7 போனா 5, 6 2 போனா 4, -40, அடுத்து 29 4 கழிச்சா 15, 29 9 கழிச்சா 15, பிளஸ் 15 ஆம்பா, ஏன் அப்படின்னா 24 தான் பெருசு, அதுக்கு பிளஸ், 36 9 கழிங்க, 36 9 கழிச்சா 27, 27, ஏன் -27, பெரிய எனக்கு 36 அதான் மைனஸ், அதுக்கு மைனஸ், 81 21 கழிச்சோம்னா 60, என்ன 60 அப்படின்னா -60, அப்போ அதுதான் இதோட மேடம், ஏ அணியை 3 பிரிக்கி, பி அணியை 9 பிரிக்கி, ரெண்டு உடையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த விடை கிடைக்கும், சரியா? மாணவர்கள் இந்த கணக்கு திரும்ப நன்றாக பார்த்து உங்கள் கணக்கு நோக்கி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.